ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஈஸியான நல்ல ஜூஸியான ரோஷ்பரா ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்வீட் டெக்ஸ்சர் கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் போல் இருக்கும். குலாப் ஜாமுன் வந்து நம்ம யூஸ்வலாக இன்ஸ்டன்ட் பேக் வாங்கி செய்வோம் இல்லைங்களா, ஸோ அந்த பேக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த ஸ்வீட் செய்ய நீங்கள் ஒரு கப் ரவை இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த ரோஷ்பரா ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப்புக்கு வந்து நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் தேவைப்படாது. அதாவது இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் சொல்கிறோம் பாருங்கள், அது எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிக்கி ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து நல்லா வந்து கரையிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், சுகர் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும், ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சுகர் சிரப் எடுத்து நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் இங்கே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக எந்த ரவை யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீயோட சேர்த்து இந்த ரவையை நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த கீயில் வந்து ரவை கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இங்கே நான் பால் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்ததும் உங்களுக்கு கொஞ்சம் இலகி இருக்கும். மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த பால் வந்து நல்லா வந்து அந்த ரவையோட சேர்ந்து அப்சர்வ் ஆகி அந்த ரவையும் நல்லா குக் ஆகி உங்களுக்கு ஒரு ஒரு டவ் போல் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த ரவையெல்லாம் நமக்கு சாஃப்ட் ஆகிடும் இந்த பாலோட சேர்ந்து குக் ஆகும்போது. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம கை வச்சு தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ பண்ண முடியாது. கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறினதும் ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பால் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வந்து நீட் பண்ணணும். இப்போது 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே வந்து ஆப்ப சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எல்லா பொருளுமே சேர்த்ததுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா நீட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரவுண்ட் பண்ணுறது போல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போனால், ரவுண்ட் பண்ணதை ஜஸ்ட் வந்து இது போல் ஃப்ளாட் பண்ண போகிறேன். இது போல் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் போல் கீ வந்து அப்ளை பண்ணி கூட ரவுண்ட் பண்ணலாம். இந்த சைட்லலாம் வந்து விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து சைட்லலாம் வந்து விரிசல் விடும். ஸோ வந்து அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு. போட்ட உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம்.
நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு இது போல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சைடுமே ஈவனாக வந்து கலர் வரும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அழகாக தேன் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு டைரெக்டாக அப்படியே சுகர் சிரப்பில் நம்ம ஆட் சேர்த்துடலாம். இந்த சுகர் சிரப்லேயே வந்து ஒரு 2 hours போல் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இன்னும் ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சுருந்தேன், அந்த சுகர் சிரப்பே கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ அதுவே நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த அளவுக்கு நீங்கள் 1 cup ரவை எடுத்து நீங்கள் செய்யணுன்னா உங்களுக்கு சுகர் சிரப் வந்து கண்டிப்பாக 2 cup சுகருக்கு 2 cup தண்ணி வேணும். என்கிட்ட ஆல்ரெடி சுகர் சிரப் இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லையா 1 cup இது நான் சேர்த்த அளவுக்கு 1 cup சுகர் 1 cup தண்ணினா நீங்கள் 1/2 cup அளவுக்கு ரவை எடுத்தீங்கன்னா போதும். ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி இதில் வந்து நல்லா சோக் பண்ண விட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸியான ரோஷ்போரா ஸ்வீட் ரெடி. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக அந்த ஜூஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டெக்ஸ்சர். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வேறொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.